ஷென் சமையல் பன்னீர் பட்டர் மசாலா செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன், 2 லவங்கம், 3 பட்டை எடுத்திருக்கேன், 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சம் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன், பட்டர் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். பன்னீர் வந்து 1 லிட்டர் பாலில் செஞ்சுருக்கேன், ஒரு 15 பீஸ்க்கு மேலே வந்தது. பெரிய தக்காளி பழமாக 4 எடுத்திருக்கேன். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் 3 பட்டை, 2 லவங்கம் எடுத்து வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் அதை வதக்கிடலாம். பட்டை லவங்கம் நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நறுக்கி வச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் 4 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம். இப்போது தோல் சீவின இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம். இதில் 8 பல் அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெறும் மிளகாத்தூள் இருந்தால் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் கருகாமல் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம வதக்கி விடலாம். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா வதங்கி நல்லா மசிஞ்சு வந்திருக்கு தக்காளிலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆறினதும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் பட்டரும் சேர்த்துக்கலாம். இதில் 3 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். பிரியாணி இலை 3 சேர்த்துக்கலாம். சீரகம் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நார்த் இந்தியன் டிஷ்ஷில் நிறைய சீரகம் தான் சேர்ப்பாங்க சோம்புக்கு பதிலாக. சீரகம் பொரியட்டும். ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கலாம். நம்ம முந்திரியெல்லாம் ஆட் பண்ணதுனால அடி பிடிக்கும், அதனால் கொஞ்சம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு வதக்கலாம். மசாலா கொஞ்சம் குக் ஆகட்டும். உரித்து வச்ச பட்டாணி, ஃப்ரெஷ் பட்டாணி இது, அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பட்டாணி கொஞ்சம் நல்லா குக் ஆகட்டும். ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வதக்கி விடலாம். பட்டாணி ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு வேகட்டும். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கல் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துட்டு வதக்கிடலாம். பட்டாணியில் நல்லா உப்பு பிடிக்கும், நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது மிக்சி ஜாரை கழுவி அந்த தண்ணியை ஊற்றிடலாம். இப்போது கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு கொதிக்க விடலாம். பன்னீர் வந்து டக்குன்னு நம்மளுக்கு பக்கத்தில் இருக்க கடையில் கிடைக்காது. நம்மளே ஒரு 3 ஹவரில் நம்ம செஞ்சுக்கலாம் பன்னீரை. மசாலா பட்டாணி எல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பன்னீரை சேர்த்துக்கலாம். பன்னீரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம் அளவுக்கு இருக்கட்டும். கொஞ்சம் எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வரும். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கழுவி வச்சுருக்க கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். இப்போது கலந்து விட்டுட்டு இறக்கிடலாம். நல்ல க்ரீமியாக இருக்கும் இது. இதில் கஸ்தூரி மேத்தி இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. இப்போது டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது ஃபுல்கா நான் சப்பாத்திக்கெல்லாம் சூப்பர் சைட் டிஷ்ஷாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷென் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நல்லதே நடக்கட்டும். நன்றி.